அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோர்ட் கொச்சியில் இருந்து வைப்பின் அப்படிங்கிற சிட்டிக்கு போகக்கூடிய ரோரோ ஃபெர்ரி போட்டோட சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு ஃபெர்ரி போட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு மக்களை ஏற்றிட்டு போகக்கூடிய போட்டுக்கு பேர் தான் ஃபெர்ரி போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஜங்காருன்னு சொல்லுவாங்க. அதே ஃபெர்ரி போட்டில் வாகனங்களை ஏற்றிட்டு போய் ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரையில் வந்து இறக்கி விட்டால் அதுக்கு பேர் தான் ரோரோ ஃபெர்ரி போட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ரோரோ ஃபெர்ரி போட் வந்து கேரளாவில் ஃபோர்ட் கொச்சியில் இருந்து வைப்பின் அப்படிங்கிற சிட்டி ரெண்டையும் இணைக்கக்கூடிய போட்டு. இந்த போட்டை ஃபஸ்ட்டு கொச்சின் ஷிப்யார்டு நவம்பர் 2016 லான்ச் பண்ணுறாங்க. இந்த போட்டு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இந்த ரெண்டு இடங்களுக்கும் போகணுன்னாலும் 40 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி போகணும் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த போட்டை கொண்டு வந்தாங்க. இந்த போட்டில் பயணம் செய்கிறதுக்கான பயண கட்டணம் வந்து ரொம்பவே கம்மி தான். பொதுவாக பேசஞ்சர்ஸுக்கு வந்து 3 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 2-வீலர், 4-வீலர், மேக்ஸிமம் 6-வீலர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதிகபட்ச கட்டணமாக 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கப்பலில் பயணம் பண்ணும்போது ஒரு பெரிய சரக்கு கப்பலில் பயணம் பண்ண மாதிரியே மனசுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து உண்டு பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபெர்ரி ட்ராவல் பண்ண போகிற ஃபெர்ரி போட் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அதில் ஏறும்போது லாஸ்ட்டாக ஏறினோம். ஸோ அதனால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்காக திரும்ப தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போட்டு கரெக்டாக டைரெக்ஷன் வச்சு வந்துக்கிட்டு இருக்குது. போட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அவங்க வந்து குறுக்க சங்கிலி மாதிரி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. போட்டோட ரெண்டு சைடில் மட்டும்தான் பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்து போகிறதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஃபுல்லாக வந்து வெஹிக்கிள்ஸ் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ போட் வந்து அந்த கரையில் நின்ன உடனே அவங்க வந்து அந்த குறுக்க இருக்க சங்கிலியை வந்து அவுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வாகனங்கள் எல்லாமே 1 பை 1 போக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம போய் ஏறி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக போகிறோம். அடுத்த ட்ரிப்புக்காக வாகனங்கள் எல்லாமே போட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து செப்பரேட்டாக அவங்க போட்டிருப்பாங்க. அவங்க வந்து எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய வாகனங்களை வந்து நிறுத்தணும். எங்களை மாதிரியே நிறையா ஃபாரினர்ஸும் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த போட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கண்டெய்னர் லாரியை உள்ளே நிறுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து இதோட ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. இதோட டிரைவர் கேபின் வந்து போட்டில் சென்ட்ரலில் மேலே வந்து ஒரு கூடாரம் போன்ற அமைப்பில் இருக்கும். போட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா போட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உக்காந்துட்டோம். ரைட் சைடு உக்காந்து வந்தோம் அப்படின்னா கொச்சின் ஹார்பர் வந்து ஃபுல்லாக வியூ பாயிண்ட் வந்து தெரியும். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு உட்காந்ததுனால இந்த சைடு வந்து கடல், மீன் பிடிக்கிற இடம், மீனவர்களோட படகு இதெல்லாமே நிறுத்தியிருப்பாங்க. இந்த சைடு நல்லா தான் இருக்கும். ஆனால் லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு வந்து துறைமுகத்தை வந்து முழுசாக பார்க்கலாம். நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட். நீங்கள் யாராச்சும் இந்த ஃபெர்ரி போட்டில் போனீங்க அப்படின்னா ரைட் சைடே உட்காந்து ட்ராவல் பண்ணுங்கள். வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். கொச்சின் துறைமுகத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை பற்றியும் தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன்.
இனி வரும் நாட்களில் வந்து அந்த வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.